வணக்கம். அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாரம்பரியமான சோமாசம் அதோட தட்டடை தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக தான் செய்கிறேன், டிஃபனுக்காக, ஈவினிங் டிஃபனுக்காக, குழந்தைங்களுக்காக செய்கிறேங்க. அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் முக்கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேன், மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதில் கால் கப்பு சர்க்கரை, கால் கப்பு ரவை, முந்திரி, ஏலக்காய். இப்போது இந்த சர்க்கரையை நம்ம பொடி பண்ணிட்டு வரோம். அப்புறம் நம்ம தட்டடை அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மைதா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். மைதா மாவில் நான் உப்பு சேர்த்துட்டேன், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் நெய் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நெய் எல்லாம் சேர்த்து நல்லா அந்த நெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுக்கணுங்க. சில பேர் நெய்யிலே பிசைகிறாங்க, ஃபுல்லாகவே பிசைவாங்க. நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு பிசையலாம். எல்லா இடத்துலையும் பரவலாக கிடைக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு கொடுத்துருவோம். லைட்டாக 1 பிஞ்ச் உப்பு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துருவோம். இது இவ்வளோண்டு தான் நினைக்காதீங்க, மாவு கம்மியாக போட்டிருக்கேன்னு. இதை நம்ம திரட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதோட 1 ஸ்பூன் ரவையும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் முறுமுறுப்புக்காக. நம்ம ஸ்பெஷல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி, ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கணும், தண்ணி வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா கையில் ஒட்டாத பக்கம் வர வரைக்கும் நம்ம இதை பிசைஞ்சு கொடுத்துருவோம். நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து சோமாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம கார பூரணமிச்சும் செய்யலாங்க. நல்லா இது உங்களுக்கு ஊறணும். நான் நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். நல்லா பிசறி எடுத்துட்டேங்க பாருங்கள், கையில் ஓட்டல, அந்த அளவு உங்களுக்கு பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும், ஊறட்டும், நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பூரணத்துக்கு வந்து கால் கப்பு ரவை எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது ஏலக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்க்குறேன். 2 ஏலக்காய் சேர்த்தாக்கு இப்போது நம்ம சர்க்கரை வந்து இதே அளவு எடுத்திருக்கோம், ரவைக்கு எடுத்த அளவே எடுத்திருக்கேன். இனிப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த ரேஷன் சர்க்கரை அதனால கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். ரவையை நீங்கள் வேணும்னா நெய் விட்டு வறுத்துக்கலாங்க. முந்திரி, ரவை, சர்க்கரை, ஏலக்காய், பொட்டுக்கடல வேணும்னா பொட்டுக்கடல சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் பூரணம் நமக்கு ரெடியாகிடுது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தட்டடை. தட்டடைக்கு கொஞ்சோன்னு நெய் ஊற்றிக்கலாங்க. பச்சரிசி வந்து இதில் வந்து இந்த கப்பில் 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பச்சரிசி மாவில் 1 சிட்டிகை, அதாவது 1 சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன், அதாவது 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க, சாரி. அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, வத்தல் மிளகாய் பூண்டு, இதை வந்து 1-2 தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். மிச்சத்தை வந்து அதில் நம்ம தூவி எடுத்துடலாம். ஒரு 4-5 கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து 1-2 ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதில் உங்களுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலரி கொடுங்க.
அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் பூண்டு அந்த கலவையை சேர்த்து அதையும் சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம அலம்பி மாவை பிசைஞ்சுக்கலாம். இதோட கடலைப்பருப்பு நல்லா நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைறது போல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தட்டடைக்கு மாவு பிசைஞ்சு வச்சு தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது, அந்த அளவு மாவு வந்து உருட்டு பிசைஞ்சு வைக்கணும். நம்ம இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உருட்டி உருட்டி பிசைகிறதுக்கு நல்ல ஏதுவாக இருக்குது. இப்போ இதில் வந்து இதில் 12 வந்திருக்குங்க. 12க்கு மேலே வரும், ஏன்னா நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போடும்போது வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக நான் தரட்டியிருக்கேன். இப்போது இந்த பக்கம் ஒரு சைட் பூரா நம்ம தண்ணி தடவிக்கலாம். ஒரு சைட் போட்டால் போதும் தண்ணி. இந்த பக்கம் நடு சென்டரில் பூரணத்தை வச்சுட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குங்க. எத்தனை இது வந்தாலும் இது அந்த காலத்துலேருந்து இருக்குது. எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க பாருங்கள். அப்படியே நாம் தேவையில்லாததை அப்படியே வெட்டிடலாம். இப்போ இதை ஒரு பவுலாக உருட்டி போட்டுடலாம். இது வேண்டாமல் எக்ஸஸாக இருந்தால் அதையும் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் சோமாசம் ரெடி ஆகிடுது. இப்படியே எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்படியே நல்லா செஞ்சு செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். அடுத்தது ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. வரமாவில் தேய்ச்சிக்கோங்க. நல்லா எவ்வளோ மெல்லிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக திரட்டிடுங்க. எவ்வளோ மெல்லிசாக வந்திருக்குன்னு இப்போ இதில் நடுவில் பூரணத்தை வச்சிடலாம். வச்சுட்டு அதோட ஓரங்களில் நினச்சிக்குவோம். எந்த ஷேப்பாக இருந்தாலும் நம்ம ஷேப் கொண்டு வந்துடலாம். காய விட்டுட்டிங்கன்னா மாவு ஒட்டாது. அதை ஒரு குட்டி பாலாக பழைய பாவம் இருக்கு இல்லைங்க, அதோடு சேர்த்து உருட்டி வச்சுருவோம். இப்போ நம்ம மடமடன் திரட்டி எடுத்துடலாங்க. மடமடன் திரட்டி எடுத்துட்டு எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் தட்டடை வேற இருக்குது. நான் சோமாசம் எல்லாத்தையும் திரட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா சோமசம் எல்லாம் திரட்டியாச்சு, எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெயில் போட்டது குறைஞ்சிருச்சுங்க. இப்போ எண்ணெய் நான் காஞ்சிடுச்சு, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம இதை பொறிக்கணும். இப்போ மெது மெதுவாக எல்லாத்தையும் எடுத்து நல்லா சேர்த்துடணும். போட்டோடைய நமக்கு பூரி பதத்தில் பொறிஞ்சி வரும். மெதுவாக எடுத்து திருப்பி விட்டு சிம்மில் வச்சு வேக விடுவோம். நல்லா பொறிஞ்சி சகப்பாக மாறட்டும். அப்போ பாருங்கள், இப்போ நல்லா பொறிஞ்சி சலசலப்பு மாறி நல்ல கலர் வந்து கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பொறிக்கணும். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். நான் கடாயை மாற்றிட்டேங்க, குழிவாரம் தான் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன், அதனால் குழிவாக இருக்கிறத எடுத்துட்டேன். இப்போ இதையும் நம்ம பொறிச்சிடலாம். இந்த பக்கம் சோமசம் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம தட்டடைக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வாழை இலையோ இருந்தால் அதில் எண்ணெயை தடவிட்டு நம்ம இந்த மாதிரி தட்டி எடுக்கலாம். தட்டி எடுத்ததில் ஒரு இதில் தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. மறுபடியும் உங்களுக்கு நான் அதை தட்டி காமிக்கிறேன். தட்டைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இந்த மூட போகிற பிளாஸ்டிக் ஷீட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்ச மாவுலேருந்து குட்டி குட்டி பாலாகவும் ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த எண்ணெய் தடவினை இதை வச்சுக்கலாம். இப்போது பிளாஸ்டிக் ஷீட்டு எண்ணெய் தடவை பிளாஸ்டிக் ஷீட்டு எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட்டான டம்ளரில் நல்லா ரெண்டு முறை அழுத்தம் கொடுங்க. ஒன்று ரெண்டு. கையில் தட்டணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க, அவ்வளோதாங்க. இது ரெடியாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பக்கம் தட்டடையும் போட்டுட்ருக்கேன். சின்ன பக்கம் இதை எடுத்துடலாம். வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம இந்த தட்டைகளை சேர்த்துடலாம்.
நல்லா வேகட்டும். வெந்த பிறகு காமிக்கிறேன். தட்டடையை நல்லா உங்களுக்கு வந்து அந்த சலசலப்பை அடங்குற வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி கொடுத்துட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரத்தில் அது கருகிடணும். சூப்பராக உங்களுக்கு தட்டடையும் பாரம்பரியமான சோமாசமும் ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குதுன்னு. அதே போல் தட்டடையும் உங்களுக்கு நல்லா இப்போ இதை சுட்டதாக பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.